நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட வடிவ அழகிய முகமும் சற்று சோகம் இழையோடிய மானை போன்ற விழிகளை தன்னகத்தை கொண்டவரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களிலும் தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் முத்திரை பதித்து அத்திரை உலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பால் வலம் வந்தவரும் பல்கலை வித்தக இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்களால் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டவரும் ஸ்ரீநாத்தின் இணையாக தோன்றி வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர என்ற ஜனரஞ்சக பாடல் இடம்பெற்ற ரயில் பயணங்களில் திரைப்படமாகட்டும் ரஜினிகாந்தின் இணையாக தோன்றி வெள்ளை புறா ஒன்று என்ற மனம் கவர் பாடல் இடம்பெற்ற புது கவிதை திரைப்படமாகட்டும் இப்பேற்பட்ட சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களை இன்று நினைத்தாலும் நினைவலைகளின் நாயகியாக அமைதி தவழும் சாந்த முகத்துடன் கூடிய புன்னகையுடன் தோன்றிவிட்டு மறைபவரும் முதலில் நாயகியாக அறிமுகமாகி பின்னர் காலத்தின் ஓட்டத்தால் தாயார் கதாபாத்திரங்களை ஏற்று அவற்றிலும் குறைவின்றி தனது கலை திறனால் முத்திரை பதித்தவரும் தமிழில் தோன்றி நடித்தது குறைவான திரைப்படங்களே எனினும் தனது நிறைவான நடிப்பின் மூலம் ரசிகர்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் நன்கு பெற்றவரும் நடிப்பில் பிரகாசித்து வந்த வேளையிலேயே விதியின் வசத்தால் தன்னுடைய 44 இளம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்ற கலை உலகின் துருவ நட்சத்திரம் திருமதி ஜோதி அவர்களை பற்றித்தான். 1960 ஆந்திராவை பூர்வீகமாகவும் தெலுகை தாய்மொழியாகவும் கொண்ட குடும்பத்தை சார்ந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஜோதி ஆவார். பெற்றோரின் பெரும் அரவணைப்பினால் வளர்க்கப்பட்ட ஜோதி அவர்கள் சிறுவயது முதலே கலையின் பால் பெரும் ஈடுபாடு உடையவராகவே திகழ்ந்தும் வந்தார். அவ்வகையில் வானொலியில் ஒலிபரப்பப்படும் பாடல்களை கேட்டாலே நடனமாடுவது என வளரும் போதே அவருள் இருந்த கலை ஞானம் நன்கு வெளிப்பட்டது. தங்களது செல்ல மகளின் கலை ஆர்வத்திற்கு தடை விதிக்காத பெற்றோரும் ஆதரவு அளிக்கும் வண்ணமாக பாரம்பரிய நாட்டிய கலைகளை கற்றுத்தரும் ஆசிரியர்களிடம் நடனத்தை கற்க தங்கள் மகளை அனுமதித்தனர். இவ்வாறு பள்ளி படிப்புடன் இணைந்து நடனத்தையும் நன்முறையில் கற்று வளர்ந்த ஜோதி அவர்கள் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல நன்கு பிரகாசிக்கவும் ஆரம்பித்தார். இதன் பேரில் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மையானவராக தன்னை இணைத்து கொண்ட ஜோதியானவர் நடனம், நாடகம் என அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்றதுடன் பல்வேறு பரிசுகளையும் வென்றவராவார். இவ்வாறு வளர்ந்து வந்தவரின் கவனம் சற்று திரைத்துறையின் பாலும் பயணித்தது. இதன் அடிப்படையில் திரையில் காணும் கதாபாத்திரங்களைப் போன்றி வசனங்களை பேசுவதும் நடித்து காண்பிப்பதும் என அனைவரையும் வியக்க வைத்ததுடன் கலையின் பால் தன்னை செம்மைப்படுத்தி கொண்டார் ஜோதி அவர்கள். இதனைத் தொடர்ந்து 1978 இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் திரைப்படமானது தமிழகத்தில் சக்கை போடு போட்டுக்கொண்டு பிரம்மாண்ட வெற்றியையும் வசூல் சாதனையையும் படைத்து வந்த நிலையில் இத்திரைப்படத்தின் கதை உரிமையை பெற்று தெலுங்கில் தயாரிக்க திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்று முன்வந்தது. இதன் பேரில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் கதையாசிரியர் ஆர் செல்வராஜ் அவர்களின் ஒப்புதலுடன் 1978 திரிவேணி ஆர்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் களத்தில் இறங்கியது. தமிழில் அறிமுக நாயகன் சுதாகர், அறிமுக நாயகி ராதிகா போன்று தெலுகிலும் புதுமுக நாயகன் நாயகியை கொண்டே திரைப்படத்தை இயக்க அந்நிறுவனம் முடிவும் செய்தது. இதன் அடிப்படையில் அறிமுக நாயகனாக தமிழில் சுதாகர் ஏற்ற கதாபாத்திரத்தில் தெலுகில் ராமண்ணா என்ற வேடமேற்று மோகனும் தமிழில் ராதிகா ஏற்ற கதாபாத்திரத்தில் தெலுகில் அலமேலு என்ற வேடமேற்று ஜோதியும் அறிமுகமாகினர். இவ்வாறு இயக்குனர் பாபு இயக்கத்தில் மேற்கண்ட இருவரும் அறிமுகமான தூர்ப்பு வெள்ளை ரயிலு என்ற திரைப்படம் தெலுங்கு திரை உலகிலும் மாபெரும் வெற்றியை பெற்றது மட்டுமில்லாமல் மோகனுக்கும் ஜோதிக்கும் புகழ் பெயரினை வாங்கி தந்தது என்றே கூறலாம். இதன் பிறகு மீண்டும் இயக்குனர் பாபு இயக்கத்தில் வெளியான வம்ச விரக்ஷம் என்ற திரைப்படத்தில் தோன்றி
சென்னை ஸ்டுடியோவில் நடித்து வந்த ஜோதியின் முகப்பொலிவு மற்றும் நடிப்பு திறனை கண்ட இயக்குனர் டி ராஜேந்தர் அவர்கள், தான் அடுத்து இயக்கவுள்ள திரைப்படத்திற்கு ஏற்ற கதையின் நாயகி கிடைத்துவிட்டார் என்ற அடிப்படையில் ஜோதியை ஒப்பந்தம் செய்தார். இதன் பேரில் 1981 ஜிஆர்பி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் டி ராஜேந்தர் கதை வசனம், பாடல்கள், இசை மற்றும் இயக்கத்தில் வெளியான ரயில் பயணங்களில் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதையின் நாயகனாக ஸ்ரீநாத்தும் நாயகியாக ஜோதியும் வில்லன் கணவராக ராஜுவும் முதன் முதலாக தமிழ் திரை உலகில் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இத்திரைப்படத்தில் மேடை பாடகர் வசந்தாக தோன்றிய ஸ்ரீநாத், கல்லூரி மாணவி சாந்தியாக தோன்றிய ஜோதியின் கல்லூரியில் பாட வரும் வேளையில் ஜோதிக்கு அறிமுகமாவார். ஆரம்பத்தில் தோன்றிய நட்பானது கண்ணியமிக்க காதலாக மலர்ந்த வேளையில் தந்தையின் அழைப்பை ஏற்று ஊருக்கு செல்லும் போது எதிர்பாராத விதமாக தீபக் எனும் ராஜுவை கணவராக ஏற்கும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார் சாந்தி எனும் ஜோதி. பின்னர் கதையின்படி திலீப்பின் பழிவாங்கும் நடவடிக்கையாக ராஜுவுக்கு தனது மனைவி ஜோதியின் காதல் தெரியவர சந்தேகத்தின் அடிப்படையில் கடும் சித்திரவதைக்கு உள்ளாவார் சாந்தி எனும் ஜோதி. தனது முன்னாள் காதலியின் கண்ணியத்தை அவரின் கணவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தீட்டப்படும் திட்டத்தில் முன்னாள் காதலன் வசந்த் எனும் ஸ்ரீநாத் சாந்தி எனும் ஜோதியால் சுட்டுக் கொல்லப்படுவார். இந்நாடகத்திற்கு தன்னுடைய கணவரின் பின்புலமும் உள்ளதை அறிந்த சாந்தி எனும் ஜோதி மன விரக்தியினால் தன்னைத்தானே சுட்டு கொன்று மரணத்தை தழுவும் நிலையில் ரசிகர்களையும் மனம் கலங்க வைத்திருப்பார். டி ராஜேந்தர் பாடல் வரிகள் மற்றும் இசையில் எஸ் ஜானகி, எஸ்பிபி பின்னணியில் ஒலித்த வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர என்ற பாடல் அக்காலங்களில் மெகா ஹிட் ஆகும். இதனைத் தொடர்ந்து தமிழக ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட ஜோதிக்கு திரை வாய்ப்புகள் பிரகாசமாகவே அமைந்தன என்றே கூறலாம். இதன் அடிப்படையில் கே பாலச்சந்தரின் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விசுவின் கதை வசனத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான புது கவிதை என்ற திரைப்படத்தில் ஆனந்த் எனும் ரஜினிகாந்தின் இணையாக உமா எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் ஜோதி அவர்கள். இத்திரைப்படத்தில் எஸ்டேட் ஜமீன்தாரணி திலகவதியான சுகுமாரியின் செல்ல மகள் உமாவாக ஜோதி தோன்றியிருப்பார். இதைப் போலவே ஜோதியின் வீட்டு கார் டிரைவரான சாமிநாதன் எனும் தேங்காய் சீனிவாசனின் அண்ணன் மகனாக ஆனந்த் எனும் கதாபாத்திரத்தை ஏற்று ரஜினிகாந்தும் தோன்றியிருப்பார். முதலில் மோதலில் ஆரம்பிக்கும் இருவரின் அறிமுகமும் பின்னர் காதலாக மலர்ந்த வேளையில் தாயார் ஜமீன்தாரிணியான சுகுமாரியின் சூழ்ச்சி வலையால் ஆனந்த் எனும் ரஜினிகாந்தை பிரித்து பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் மகனை சூழ்நிலையின் காரணமாக திருமணம் செய்து கொள்வார் உமா எனும் ஜோதி. பின்னர் காலங்கள் உருண்டோடிய நிலையில் கணவரை இழந்து ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் ஜோதியை காண்பார் ஆனந்த் எனும் ரஜினிகாந்த். பின்னர் கதையின் அம்சப்படி மீண்டும் இருவரும் இணைந்து திரைப்படத்தின் தலைப்பை போலவே புது கவிதையாக மலர்ந்து சுபமாக திரைப்படம் நிறைவுறும். அக்கால ரசிகர்களின் மத்தியில் பெரும் பேசு பொருளாகவும் பேரபிமானத்தையும் பெற்றதுடன் வெற்றி திரைப்படமாக வசூல் சாதனை படைத்த இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ஹிட் ரகங்களாகும். குறிப்பாக கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி அவர்களின் ரம்மியமிக்க குரல் பின்னணியில் ஒலித்த வெள்ளை புறாவொன்று என்ற பாடல் காதலர்களின் பிரதான பாடலாக விளங்கியது மட்டுமல்ல, அந்நாளைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் உள்ளிட்ட அனைத்து வானொலிகளிலும் ஒலித்த மனம் கவர் பாடல் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. இதனையடுத்து டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சட்டம் சிரிக்கிறது, விஜயகுமாரின் வனிதா பிலிம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான நெஞ்சங்கள், ராஜேஷுடன் முடிவல்ல ஆரம்பம், இரட்டை வேடங்களில் விஜயகாந்த் நடித்த ராமன் ஸ்ரீராமன் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி நடித்த ஜோதி அவர்கள் ஏனோ தெரியவில்லை தெலுங்கு திரையுலகம் பக்கமே தனது முழு கவனத்தையும் செலுத்தி வரலானார். இதன் பின்னர் எண்ணற்ற திரைப்படங்களில் தெலுங்கு திரையுலக முன்னணி கலைஞர்களுடன் நடிப்பால் வலம் வந்தவரை
16 வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழ் திரை உலகம் தன்பால் ஈர்த்தது. 16 வருடங்களுக்கு முன் தமிழ் திரை உலகில் நாயகியாக வலம் வந்த ஜோதி அவர்கள் காலத்தின் ஓட்டத்தால் தாயார் கதாபாத்திர நாயகியாக உருவத்திலும் நடிப்பிலும் மாறித்தான் போனார். இதன் அடிப்படையில் 2000 ஆண்டு சரண் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரசாந்த், சிம்ரன், லைலா நடிப்பில் வெளியான பார்த்தேன் ரசித்தேன் என்ற திரைப்படத்தில் பிரசாந்தின் தாயாராக தோன்றி மீண்டும் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் ஜோதி அவர்கள். இதன் பின்னர் பிரபுவின் வண்ண தமிழ் பாட்டு, பிரபு தேவாவின் உள்ளம் கொள்ளை போகுதே, மனோஜ் பாரதி ராஜாவின் அல்லி அர்ஜுனா, அஜித்தின் தாயாராக ராஜா, ராகவா லாரன்ஸுடன் ஸ்டைல், ஜெய்யுடன் காலாட்படை, பாலாவின் தாயாராக அன்பு உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் ஜோதி அவர்கள். 2003 வெளியான அன்பு என்ற திரைப்படமே ஜோதி அவர்கள் நடித்த இறுதி படம் என அறியப்படுகிறது. 1982 சசிகுமார் இயக்கத்தில் சோமன், அதுர் பாஷி நடிப்பில் வெளியான கோரி தரிச்ச நாள் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களையும் தனது கலை திறமையால் கவர்ந்தார் ஜோதி அவர்கள். இவ்வாறு தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் வெற்றி நாயகியாக அறியப்பட்ட ஜோதி அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் சிறப்பானதாக அமையவில்லை. பல்வேறு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக நெடிய மன வாழ்க்கையில் பயணிக்க வேண்டிய தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்ததுதான் சோகமாகும். ஜோதிக்கு ஹசீதா என்ற மகள் உள்ளார். பின்னர் வாழ்க்கை போராட்டத்தை தொடர விரும்பாமல் தனது செல்ல மகளின் எதிர்காலத்துக்காக தனது வாழ்க்கை பயணத்தை சென்னை நீலாங்கரையில் மகளின் பாச பிணைப்புடன் தொடர்ந்த ஜோதியின் வாழ்வு காலனை உறுத்தியது போலும். ஆம், கடுமையான மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஜோதி அவர்கள் அந்நோய்க்காக தொடர் சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் அந்நோயின் தாக்குதலால் முற்றிலும் பாதிக்கப்பட்டவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து நோயுடனும் வலியுடனும் போராட முடியாதவராக மரணம் ஒன்றே இதற்கு முற்றிலும் ஒரே தீர்வு என்று அறிந்தவராக சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டிய 44 எனும் இளம் வயதில் ஜோதி எனும் அழகிய புறா 2004 பிப்ரவரி 4 புவி உலக வாழ்விற்கு மீண்டும் வராமல் பூரண அமைதி மிகுந்த விண்ணுலகம் நோக்கி பறந்து முற்றிலும் விடை பெற்றது. தனது தேர்ந்த நடிப்பாலும் குறைவான தமிழ் திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த திருமதி ஜோதி அவர்கள் மறைந்தாலும் கலை உலகம் எப்புவி உலகில் பயணிக்கும் வரை அன்னாரது நினைவலைகளும் இணைந்து சுடர்விட்டு கொண்டே பிரகாசிக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற மனதை தொட்ட மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.